ஹாய் ஆல், வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. இன்றைக்கி ஒரு யம்மியான வெஜிடபிள் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் நறுக்கி வச்சுக்கோங்க. வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி, அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வாசமே செம்மையாக இருக்கும். அப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு வந்து அந்த எல்லா வெஜிடபிள்ஸோடையும் சேரும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அது கூடவே உப்பும் ஆட் பண்ணியாச்சு. காய் வந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம் ஜென்ரலாக, பட் என்னோடது வந்து நான் ஃப்ரோசன் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போவே ஆட் பண்ணியாச்சு உப்பு. அப்போ தான் வந்து உப்பு வந்து அந்த முருங்கைக்காய் உள்ளே போகும், இல்லைன்னா அது எப்படி பண்ணாலும் அது டேஸ்ட் இருக்காதுங்கிறனால நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்துக்கும் மேலேயுமே நம்ம இப்போது சில்லி பவுடர், தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் இல்லைன்னா குழம்பு தூள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக நல்லா மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டுலேயுமே வந்து டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது, அண்ட் மோரோவர் வைட்டமின் சி நிறைய இருக்குது. முருங்கைக்காயில் அயன் நிறைய இருக்குது. உருளைக்கிழங்கில் இது எல்லாமே இருக்குது, ஆனால் அது மாவு சத்து, கொஞ்சம் கார்போஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா கொதித்து வேக வச்சு ரெடியாக வந்துடுச்சு. இது வந்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, அதை தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த அது வெந்துடுச்சுன்னா செக் பண்ணியாச்சு. தேங்காய் வந்து ஒன்றுமே நம்ம அதில் ஆட் பண்ண வேண்டாம், சோம்பு போட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் வெறும் தேங்காயை மட்டும் நம்ம அரைச்சி ஆட் பண்ணால் போதும். அதுக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தேங்காய் பால் இருக்குவங்கக்கிட்ட அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் இது வந்து நம்ம இங்கே வந்து வெறும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். இதை ஊற்றினதுக்கப்புறமா நம்மளோட தொக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட, ஈவன் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கூடமே இது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நான் வந்து கொஞ்சமாக இதுக்கு மேலே ஃபினிஷிங் டச்சுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அதனோட வாசமே தனி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஸோ ஒரு இதவே நம்ம ரைஸில் சாப்பாடில் கூட போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கும் செமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் வித் சிம்ப்ளி. இன்னும் ஒரு சிம்பிளான வீடியோவில் பார்க்கலாம்.